நாமத்தில் வார்த்தை இன்றைக்கு தருகிற வார்த்தை ரோமர் 12:13, பரிசுத்தவான்களுடைய குறவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பரிசுத்தவான்களா என்று பாருங்கள். என் வீட்டுக்கு வந்து போகிற மனுஷன் பரிசுத்தவான் என்பதை அறிந்து ஒரு மேல் அறையை கட்டுகிறாள், குத்து விளக்கி வைக்கிறாள், மேஜை வைக்கிறாள், நாற்காலி வைக்கிறாள், கட்டில வைக்கிறாள், அந்த தீர்க்கதரிசி தங்குறதற்கு அடைக்கலம் தருகிறாள். அதனால் அவர் வீட்டுக்குள் வெகுகாலமாய் இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கிறீங்களா? குழந்தை பாக்கியம் உண்டு. சோ பரிசுத்தவான்களுக்கு உறவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுடைய குறைய குற்றப்படுத்தாதீங்க, அடுத்தவங்க குறைய குற்றப்படுத்திடாதீங்க. யார்தான் குறையில சொல்லுங்க, எல்லாரும் குறைவு. நம்ம இன்னைக்கு வேலை இல்லாம உட்கார்ந்து கஷ்டப்படுறியா சகோதரா? கோர்ட் கேஸ் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாய் சகோதரா? ரொம்ப முடியாத ஒரு போராட்டத்தில் சிக்கிக்கொண்டு வேதனைப்படுகிறாய் சகோதரா? அனாதை போல தனியை போல உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் மகளே? பரவாயில்ல, இதே நிலைமையில இருக்கிற மத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நான் சொல்றேன், நான் தான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், ரைட்? இதே போல எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்மள சுத்தி? அவங்களெல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டு உண்டு பண்ணுவா. நீங்க எந்த பாதையில வரீங்களோ அதே பாதையில வருகிற பலரை சந்திப்பீங்க. இட் இஸ் கன்ஃபார்ம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் என்று ஆண்டு சொல்கிறார். பரிசுத்தவான்களை என்று அறிந்தும் உதவி செய்யுங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். சொந்தக்காரர்கள் அல்ல, தெரிந்தவர்கள் அல்ல, நல்ல பழக்கம் உள்ளவர்கள் அல்ல, முகமறிந்தவர்கள் அல்ல, அந்நியர்களை. யாருமே தெரியாத ஒருத்தருக்கு செய்யல, அதுல தேவ அன்பு வெளிப்படும். அவர் யாருமே எனக்கு தெரியாது, கையில இருக்கிற 1000 ரூபாய் கொடுங்கிறாரு, கொடுப்பீங்களா? அதான் தேவ அன்பு. அவங்க யாருமே எனக்கு தெரியாது, திடீர்னு ஆண்டு பேக்கெட் பிரியாணி வாங்கி கொடுக்க சொல்றாரு, செய்யுங்க தேவ அன்பு. இப்படி செய்யல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்துடாதீங்க, ஆண்டவர்கள் கூட இருக்கிறார். எனக்கு உபசரிக்க யாரு இல்ல, எனக்கு வழிகாட்ட யாரு இல்ல, என்ன விசாரிக்க யாரு இல்ல, என்ன கவனிக்க யாரு இல்ல. இதே போல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மாதிரி அவங்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி உண்டாகும். So God wants to use you, God wants to bless you, God wants to you, wants you to be a blessed person for others. உங்களை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை எப்படி கர்த்தர் செய்வாராக? வானம் திறக்கப்படுகிறது, இந்த வார்த்தை அலங்கரிக்கிறதை நான் பார்க்கிறேன். வியாதி சுகம் வைக்கிறார், பலவீனங்களை மாற்றுகிறார். பிறந்த நாள் காண்கிற உங்களை பரலோகம் வாழ்த்துகிறது. திருமண நாள் காண்கிற உங்களுக்கு மேல் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். Take this prophetic word. Amen, amen, amen. God bless you.